நீலகிரியில் கடந்த இரண்டு மாதங்களாக நடைபெற்ற கோடை சீசன் விழா நிறைவு பெற்றது நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கடந்த மாதம் ஆறாம் தேதி கோத்தகிரி நேரு பூங்காவில் காய்கறி கண்காட்சியுடன் கோடை விழா துவங்கியது இதனையடுத்து நூற்றாண்டு உதகை ரோஜா பூங்காவில் பதினெட்டாவது ரோஜா கண்காட்சி கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி குன்னூரில் பழக்கண்காட்சி உதகை படகு இல்லத்தில் படகு போட்டி என நடந்து கோடை விழா நிறைவு பெற்றது குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் அரசு தாவரவியல் பூங்காவிற்கு மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்று மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளன மேலும் மே மாதம் மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை புரிந்துள்ளன இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாகவும் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு பரலியார் குன்னூர் வழியாகவும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதல் இருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கே பிரபாகர் அறிவித்துள்ளார் موسیقی